திரு பொங்கலூர் மணிகண்டன், அரசியல் செய்வதற்கு மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் முனைப்பு காட்டுகிறாரா, மக்கள் திமுக பக்கமும் திரு ஸ்டாலின் பக்கமும் இருக்கிறாங்களா, அதுதான் கிளை யதார்த்தமா? சகோதரர் டாக்டர் சபீர் அவர்கள் வந்து ரொம்ப அலசக்கூடியவர், நல்லாவே தொடர்ந்து பார்த்து வர்ற எந்த ஒரு தவறு இருந்தா கூட அதை சரியாக பேசக்கூடியவர், சரி நியாயப்படுத்தக்கூடியவர், அது உண்மையில பாராட்டக்கூடிய செயல் தான். இப்படி திமுகவுடைய ஆட்சி உருவான பிறகு இப்போ நீங்க வந்து நிறைய படிச்சவர் வரலாம், என்னை போட்ட சாதாரண கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஆனா அவருக்கு கேள்வி வருது. இப்போ விவசாயம் பண்றாங்க, இந்த விவசாயிகளுக்கும் உங்கள் ஆட்சி என்ன பண்ணுச்சு? இந்த நாட்டில் வந்து வாழ்வாதாரம் இருப்பது, முதுகெலும்பாக இருப்பது விவசாயம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்பாக அறிவிப்பு முன்பாக பெருந்தொழில் விவசாய மாநாடுகள் அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு அவர் 19 கோரிக்கைகள் பற்றி விரிவாக பேசினார். நீங்கள் கையில் வச்சுக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க. அப்போ இந்த 3.5 ஆண்டுகள் முடிந்து 4 ஆண்டுகள் நெருங்கிற நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க? அவிநாசி திட்டத்துக்கான முன்னெடுப்பு பண்ணி இருக்கிறாங்களே, நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவர் தான், 1 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கோம். ஓகே, அதையும் சேர்த்து சொல்றேன். ஒரு நிமிஷம், அவிநாசி அத்திக்கட திட்டம் 60 ஆண்டுகால போராட்டம், திமுக 75 ஆண்டுகால பொன்விழா கண்ட கட்சி, ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் சொல்லிக்கிட்டே வந்தீங்க, அதற்கான முன்னெடுப்பே செய்யல. எடப்பாடியார் வந்து அவர் மாநில நிதியில் இருந்து நிறைவேற்றினார், அவர் நிறைவேற்றினார், அதை கூட காலதாமப்படுத்தினீங்க. இப்போ கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, விவசாய கடன் ரத்துன்னு சொன்னீங்க, இன்றைக்கு வரையும் செய்யல. அதே மாதிரி உயர்மின் கோபுரங்களை நாங்கள் வந்து விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்ல மாட்டோம், அதை வந்து சாலை மார்க்கமாக கொண்டு செல்வோம் என்று திரு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார். அது மட்டுமல்லங்க, என்னுடைய ஆட்சி வந்தால் ஒரு பிடி மண்ணை கூட எடுப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல, அன்னூர்ல, பெருந்தர பல இடங்கள்ல விவசாயிகள் போராடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தது என்னாச்சு? நீங்க 520 வாக்குறுதி சொன்னீங்க, நிறைவேற்றி விட்டு மக்கள் மகிழ்ச்சியாக்குற சொன்னீங்களே, யாரு மகிழ்ச்சின்னு சொல்லுங்க? நீங்க வந்து ஒரு மைக் எடுத்துட்டு வாங்க, மாலை முரசு தொலைக்காட்சியில இருந்து வருங்க, விவசாயிகள் மக்கள் கேளுங்க, ஆமாங்க இந்த ஆட்சி மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க ஒண்ணு இல்ல, எடப்பாடியார் ஆட்சியில் வந்து நீங்க எதுவுமே பண்ணல, அவர் வந்து மேக்கப் போடுறான்னு சொல்றீங்க. மேக்கப் போடுற வார்த்தையை பத்தி ஐயா ஸ்டாலின் சொல்லாம போய்க்கு மேக்கப் போடுகிறாருன்னு சொல்றாரு, அது அது ஒரு ஓமையா சொல்றது, அவரு அவரை ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. ஓமையை கூட இல்ல, மேக்கப்ல ஒரு இல்ல 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 மணிகண்டன் தாக்குதலுக்குள்ள நம்மளோட கருத்தை எல்லாம் எதிர்பார்க்கல, அது என்ன பண்றது? ஹபி ஹபி டாக்டர் ஹபி நீங்க சொல்லுங்க, சாலை மார்க்கத்துல போய் பயணம் செய்து ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளை சந்திப்பு கூட ஒரு ரோடு அமைச்சு கரும்பு தோட்டத்தோடு போய் பார்த்தாரு. சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி அருகே நான் தெரிஞ்ச தோட்டம், நான் அங்க போயிருக்கேன். இப்ப பிரச்சனை அதுவா சார்? இல்ல, இப்ப தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை அதுவா? இல்ல இல்ல, திரும்ப தனிநபரா வர்றாரு. இல்ல இல்ல, தனிநபருக்கு சொல்லலங்க, அந்த சாலை அப்படி அமைச்சு போகக்கூடிய நிலை இருக்குங்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வீணாகுது, அதை பாருங்க, 565 கோடியில எடப்பாடி அவர்கள் வந்து 100 அந்த திட்டங்களை 100 ஏரி உருவாக்கி அந்த தண்ணியெல்லாம் வீணாகாம பாதுகாக்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்குறாரு. நாளை மறுநாள் அந்த பகுதி விவசாயிகள் சேர்ந்து பாராட்டல் நடத்துறாங்க. அப்போ இது போன்ற விவசாயிகளுக்கு ஆத்மார்த்தமா நீங்க செஞ்சீங்களான்னு சொல்லுங்க. நான் சாதாரண ஒரு விவசாய கிராமத்துல பேசுறேன். அப்ப நீங்க எதோ ஜிடிபி அது எதுன்னு புரியாத பேசுறீங்களே, ஏழை எளிய மக்களுக்கு பண்ணேன்னு சொல்றீங்க. எந்த ஏழை எளிய மக்களுக்கு நீ 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றீங்க? புதைப்பந்திடம் சொல்றீங்க. நான் சொல்றது, கடந்த காட்சி காலத்தில் எடப்பாடியை செய்த ஒரு 10 திட்டங்கள் நான் வரிசையா படிக்கிறேன். நீங்க 10 பயனுள்ள தொலைநோக்கு பாருங்க திட்டங்களை சொல்லி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க சட்டம் சந்தி செய்யுங்க. எப்ப தினசரி கொலை, இன்னைக்கு கூட திருச்சியில சத்திரத்துல இளைஞர் படுகொலை, பல்லடத்துல ஒரு 6-7 குழந்தை படுகொலை தினசரி நடக்குது. அப்போ சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்புள்ள முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தோடு ஒப்பிடும் போது இப்ப குறைவாதான் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. தமிழிசை சார், எப்பவுமே ஐயா கருணாநிதி அவர் சொல்லுவாங்க, தமிழ்நாடு அரசியல் சூழலை கேட்கும் போது சட்டம் பிரச்சனை சொன்னீங்கன்னா, சார் எங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இங்க நடந்திருக்கு 960 கொலை நடந்திருக்கு, ஆனா ஆந்திராவில 961 பார். இந்த மாதிரி புள்ளி வரலாம் வேண்டாம். ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது, கடந்த ஆட்சி வந்து நீங்க செஞ்ச பிரச்சாரத்தினால தோக்கடிச்சீங்க. இப்ப ஆட்சியர் அதிமுக இல்ல, நீங்க ஆட்சி பண்றீங்க, செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் இதை ஏன் தடுக்கவில்லை? இதை ஏன் நீங்க செய்யல? உங்க ஆட்சியில பரிபூர்ணமா ஏன் முழுமையா பெறல? அப்ப இது இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா ஊழலும் இப்படித்தான் இருக்குமா? அப்போ ஊழலுக்கு நீங்க லஞ்சத்துக்கு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் 3 வார்த்தையும் ஆங்கிலத்துல அழகா சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்களா? இன்னைக்கு திமுக ஆட்சியில எங்கேயுமே லஞ்சம் இல்ல. ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அதிகாரியாளர்கள் இருந்து ஒவ்வொரு படிநிலைய வாங்க, எங்கேயுமே லஞ்சமே இல்ல. மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஆட்சி நான் வந்து பாராட்டி வாழ்த்தினாலே பேசுறேன். ஆனா அதுவல்ல உண்மை,
அதாவது கடந்த காலத்தில் என்ன குற்றச்சாட்டை திமுக அரசு திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக பேசினார்களோ அதை விட பல மடங்கு இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது. இவ்வளவு குற்றச்சாட்டு இவ்வளவு விமர்சனம் அதிகம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஆனா முதலமைச்சர் எப்படி இவ்வளவு கான்பிடண்டா இருக்காரு? நாங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், வேற யாரும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்ல, மக்கள் முழுக்க முழுக்க எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, 200 இலக்கு அப்படிங்கறத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிர்ணயிச்சுட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு. இவ்வளவு கான்பிடன்ட் முதலமைச்சருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் பாஞ்சாலி சபதத்துல துகில் உரித்த போது பாண்டவர் கையில விலங்குகள் இல்ல, திமுக வெல்லும் என்று பேச முடியாது. அதிமுக வென்று காட்டி இயக்கம் இன்னும் சொல்றேன், இந்த கூட்டணியோடு சேர்ந்து அதிமுக தோற்கடிக்கும். காரணம் என்ன? மக்கள் மத்தியில மௌனமான அதிருப்தி நிலவுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்க ஜெயிச்சோம்னீங்க, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வேறு, சட்டமன்ற தேர்தல் வெற்றி வேறு. அன்றைக்கு மோடியை மையப்படுத்தி, இன்றைக்கு பாருங்க மாநில பிரச்சனை சொன்னா மோடி சொல்லுவாங்க, மாநில பிரச்சனை சொன்னா மத்திய அரசு சொல்லுவாங்க. சொத்து உயர்வு ஏன்னு காட்டா மோடி தான் காரணமாங்க. நீங்க பாலின உயர்வு சொன்னா மோடி சொல்லுவாங்க, நீங்க மின்கட்ட உயர்வு சொன்னா மோடி சொல்லுவாங்க. அப்போ கடந்த காலத்துல சாவே இல்லை என்று சொல்ல மாட்டீங்களா? சட்டப்பேரவை சரி என்ன நீங்க மோடிய சொல்ல மாட்டீங்களா? அதுவும் சார் நான் மோடி சொல்லுவேன், நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அவர்கள் தான் காரணம் என்று தட்டி கழிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி யார் பொறுப்பு? சார் நீங்க வருமானத்தை உயர்த்துங்க, வருமானத்தை உயர்த்துங்க, வரிகளை போடாதீங்க, மக்கள் மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்பு உருவாக்குங்க. கலக்கத்தோடு இருப்பது மக்கள் தான், மக்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கலக்கமாக இருப்பதாக சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த மகிழ்ச்சியில அந்த மண்ணளி பட விரும்பல 26 மக்களே முடிவு போறாங்க அவ்வளவுதான். இல்ல தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிற சூழ்நிலையில நீங்க அடுத்த தேர்தலை பற்றியே திமுக அதிகமாக யோசிக்கிறதுங்க, அதை பற்றியே பேசுகிறது. இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கேரளா போனார், முதலமைச்சரோடு பேசிய நிகழ்ச்சி போனார் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப அண்டை மாநில கர்நாடகாவிலும் கூட இந்தியா கூட்டணி சேர்ந்த தோழமை கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 1971 அவினாசி அதிகாரத்துக்கு பிள்ளையா சொல்லப்படாது, இப்ப ஆனமான நிலையத்துக்கு இதுவரை திமுக தேர்தல் வார்த்தைகள் சொல்லியும் ஏன் இன்றைக்கு தோழமையோட இருக்கிற பிரணாய விஜயனோட பேசிய தீர்வு இல்லாமே பாண்டியா இருப்பினர் திட்டம் வந்து கிடப்பிடப்பட்டிருக்கு, ஏன் நிறைவேற்றலாமே? 2 எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக சென்று இந்த முதலமைச்சரையே சந்திச்சு பேசி அதை ஒப்புதல் பெறுகிற நிலையை உருவாக்கும் ஆட்சி மன்றம் வச்சுங்க. ஆனால் இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நிறைவேற்ற திமுக சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சுக்கு மேடையில் பேசுறாரு, நீங்க நாங்க அந்த மாதிரி திமுக பேசுறேன் சொல்றீங்க. ஒரு தலைவர் சொல்லுங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல பேசுற இன்னைக்கு பதிவு எடுத்து பாருங்க, இப்ப கூட பேசுறாரு புழு பூச்சி ரேஞ்சுக்கு நெலிஞ்சு போய் விழுந்தான்னு சொன்னாரு ஒரு மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் பாத்துக்கிட்ட சரிங்களா? நானா நீங்க பேச தப்புன்னு சொல்றீங்க, முதலமைச்சர் பேசலாமா? அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவாரு, எப்படி அவர் பேசிட்டு இருக்காரு? ஓ ரவிக்குமார் தந்தையார் நீண்ட காலம் அமைச்சர் இருந்தவர், இருங்க அவர் கொண்டு வந்த திட்டங்கள் நீங்க கூட்டுக்குடியினர் திருப்பூர் ஆட்டுங்க, மேம்பாலங்கள் ஆட்டு, பல மாநிலங்கள் இன்னைக்கு வந்து மேயர் பல பேர் இருக்கான்னு சொன்னா அதையெல்லாம் மாநகராட்சியாக மாற்றியோ தந்தையார் ஆட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கும்போதா வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்கும்போதா? அதனாலதான் விவரங்களா பேசுறாரு. இது மாதிரி திட்டங்களை 1-2 திமுக தேர்தலுக்கு சொல்லினுடைய நடைமுறைகள் செஞ்சு காட்டுறது பாருங்க. அவினாசி அத்தி கடவுள் திட்டம் 60 காலம் போராடி திமுக ஏன் பேசவே இல்லை பண்ணவே இல்லை? நீ நிறைவேற்றி 3 நீ பேசவே இல்லை சார். மேட்டூர் அணை தூர்வாரி அந்த அணை நிரம்புவதற்கு காரணமா இருந்த ஆட்சி யாருங்க? டெல்டா மாவட்டத்தில் பால் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்த திமுகவை நீங்க யாராவது பேசுனீங்களா? இன்னைக்கு பாருங்க அதை பாதுகாத்தது எடப்பாடியார். அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயி நலன் மட்டுமல்ல கல்வி கடனை வந்து ரத்து பண்ண நீண்ட காலமா சொல்ற பேசவே இல்லை. மாணவர்கள் பல பேர் தற்கொலை பண்றாங்க, நீட் தேர்வுல நீ எவ்வளவு பேசுனீங்க? அனிதாவுக்காக 1000 போராட்டம் பண்ணீங்களா? ஏன் சேலம் சேர்ந்த புனிதாங்கிற மாணவி இதே காரணத்துல தற்கொலை பண்றாங்க, ஏன் திமுக எதுவும் கண்டுக்கல? அப்ப அரசியலுக்காக முழுக்க முழுக்க பயன்படுத்தி நீங்க எதிர்கட்சி இருக்கும் போது அதனாலதான் அரசியல் சொல்றாங்க எதிர்கட்சியா இருப்பதான் திமுகவுக்கு சரியான பொருத்தமாக ஒன்று. ஆளுங்கட்சியாக வந்தால் திமுக எல்லோரும் ஏமாற்றும், அந்த ஏமாற்றத்துக்கு முடிவை 2026 மக்கள் அளிப்பார்கள். நன்றி.